குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் தீபாவளியெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கள, நல்லா ஜாலியாக இருந்ததா? எல்லாரும் வெடியெல்லாம் போட்டிங்களாமா? மேம், நாங்கள் கூட வெடியெல்லாம் வெடிச்சோம் மேம். மேம், எங்கள் வீட்லேயும் செம்மையாக இருந்துச்சு மேம். மேம், தீபாவளிலாம் சூப்பராக இருந்துச்சு மேம். ஆனால் லீவு தான் கொஞ்சம் பத்தலை. சீக்கிரமாகவே ஸ்கூல் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு ஒரு வாரம் லீவ் விட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது நல்ல கதையாக இருக்கே. தீபாவளிக்கு ஒரு வாரம் லீவ் விட்டா அப்புறம் போர்ஷன்லாம் எப்படி முடிக்கிறது? இன்னும் கொஞ்சம் நாளில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுதே. ரெனி, உனக்கு எவ்வளோ நாள் லீவ் விட்டாலும் பத்தாதுமா. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஃபுல் டே கிளாஸ் நடக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இன்னைக்கு என்னென்னா கலரிங் காம்படிஷன் நம்ம ஸ்கூலில் நடக்க போகுது. அதில் ட்ராயிங் பண்ண பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதில் வந்து நீங்கள் கலர் பண்ணணும், ஓகேவா? எவ்வளோ இன்னோவேட்டிவாக யார் நல்லா கலர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கூட இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெடியா? அப்போ இன்னைக்கு கிளாஸ் நடக்காதா? ஏ ஜாலி, இன்னைக்கு கிளாஸ் நடக்காது. உங்களுக்கான டிராயிங் பேப்பரை இப்போ மேம் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு டீமுக்கும் ரெண்டு பிக்சர் வரும். ரெண்டு பிக்சர்லேயும் நீங்கள் கலர் பண்ணணும். யார் இன்னோவேட்டிவாக கலர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட். ஸோ எல்லாரும் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஓகே, டீம் ஏக்கு என்னென்ன பிக்சர்ஸ் வந்திருக்குன்னா, ஒரு பிரிஞ்சால், அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் லேம்ப். இந்த ரெண்டு பிக்சர்ஸ் வந்து டீம் ஏக்கானது. ஓகே, டீம் பிக்கு என்னென்ன பிக்சர்ஸ்னு பார்ப்போமா. டீம் பிக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பால். ஓகே, உங்களுக்கான பிக்சர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீட்டா, உன்கிட்ட கலர்ஸ்லாம் இருக்கா? இல்லை மினி, என்கிட்ட வேறு ஐடியா இருக்குது. நம்ம மேம் என்ன சொன்னாங்க, இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக எல்லாருமே க்ரையான்ஸ் இல்லைன்னா ஸ்கெட்ச் வச்சு தான் கலர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும். என்கிட்ட வந்து ஏர் ட்ரை கிளே இருக்குது. இந்த கிளேலாம் வச்சு நம்ம கலர் பண்ணணும்னு வச்சுக்கவே, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. வாவ் ரீட்டா, செம்ம ஐடியாப்பா. அது மாதிரியே பண்ணிடலாம். நீ சொன்னது கரெக்டு தான். எல்லாரும் இந்த வாட்டர் கலர் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி கிளே வச்சு பண்ணுவோம்னு யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இது மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இந்த லேம்புக்கு எப்படிப்பா கலர் பண்ணுறது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எந்த மாதிரி கலர் கொடுத்தா இது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும்? ஏ மினி, இதை இப்போ எடுக்க வேணாம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கிறத முதல்ல முடிச்சிடணும். அப்படி பார்த்தோம்னா பிரிஞ்சால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிரிஞ்சால் வந்து என்ன கலரில் இருக்கும்? பர்பிள் கலரில் தானே இருக்கும். ஸோ பர்பிள் கலர் கிளேவை வந்து பிரிஞ்சாலுக்கு அடிச்சிடலாம். அதுக்கு மேலே குடுமி இருக்குது, அது க்ரீன் கலரில் தானே இருக்கும். அதுக்கு க்ரீன் கலர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கீழே ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏ யூஸ்வலாக வாட்டருக்கு ப்ளூ கலர் தானே அடிப்போம், அதே அடிச்சிடலாம். ஏய் ரெட்ரோஸ், உனக்கெல்லாம் எவ்வளோ சேட்டை. நாங்கள் எவ்வளோ பிளானிங் பண்ணிகிட்ருக்கோம், நீ இந்த கிளேவை வச்சு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டுருக்க. சீக்கிரம் கலர் பண்ணணும், லேட் ஆகுதுல்ல. வாவ், இந்த ஆண்ட்ராய்ட் கிளே செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் பிளானிங் பண்ணிட்டுருங்க, அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் இந்த கிளே வச்சு விளையாண்டுட்டுருக்கேன். ஏய் ரெட்ரோஸ், விளையாடுற நேரமாப்பா இது, காம்படிஷன் போயிட்டுருக்குல்ல. சீக்கிரம் அந்த பிரிஞ்சாலில் கிளேவை அப்ளை பண்ணுப்பா. இந்த மாதிரி பிக்சர் மேலே கிளேவை அப்ளை பண்ணும்போது ரொம்ப மெதுவாக பண்ணணுப்பா. அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான பிக்சராக கிடைக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி பள்ளம் மேடாக இருக்கும். ஈவனாக இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சால் பாரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடிமி வந்து க்ரீன் கலர், இந்த லைட் க்ரீன் கலர் வந்து இந்த பர்பிள் கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ பாரு, இங்கே பாரு, இது மெதுவாக அப்ளை பண்ணும். இல்லாட்டி அந்த பர்பிள்ல மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆகாம பொறுமையா இது மாதிரி மெதுவா அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே, முடிஞ்சதுல இப்போ நான் அந்த ப்ளூ கலர் வந்து நான் அப்ளை பண்றேன். வாவ், ப்ளூ கலரும் இதுக்கு நல்லா இருக்கும் பா. தண்ணிக்கு எப்பவுமே ப்ளூ கலர் தானே எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. ஏய், இந்த வாட்டருக்கு yellow color, red color அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் பா இருக்கும். நம்ம மொதவே இந்த ப்ளூ கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அந்த கலரே பண்ணிரலாம். ஏனா சும்மா சும்மா அடிக்கடி கலர் மாத்திட்டே இருந்தோம்னா நமக்கு அதுக்கே டைம் போயிடும். ஓகே, பிரிஞ்சால் சூப்பராக கலர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த லேம்புக்கு கலர் பண்ணுவோம். அந்த லேம்ப் இருக்கு இல்லையா, அதில் லைன் லைனாக இருக்கிற இடத்துல ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு கலர், அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ப்பா. அதனால் நான் இந்த ரெட் கலர் ஃபர்ஸ்ட் போட போகிறேன்.
ஏய் நோ நோப்பா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஸ் பண்ணோம்னா கொச்சம் முச்சான் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், ரெண்டு கலர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நீ ரெட் கலர் எடுத்திருக்கில்ல, அதோட க்ரீன் கலர். ஏய் ஏய் லைனில் வைக்காதப்பா, லைனில் வைக்கக்கூடாது, அந்த லைனுக்கு சென்டரில் வை. ஆ ஓகே, இப்போ வந்து ரெட் கலர் சொன்னேன் இல்லையா, ரெட் கலரோட அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ரெட் க்ரீன், ரெட் க்ரீன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அப்போ அது மாதிரியே பண்ணிடலாம். இப்போ ரெட் வச்சாச்சு, இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து அதுக்கு பக்கத்துலேயே க்ரீன், வாவ் க்ரீனும் நல்லா தான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி இந்த ரெட்டும் க்ரீனும் சேர்ந்தாப்புல இருந்தால் அழகாக தான் இருக்குது. ஓகே, அப்போ இதே மாதிரியே எல்லா லைன்லயும் உள்ள வச்சிடலான்றியா? ரெட்டும் க்ரீனும் மாறி மாறி வைக்கணுமா? ஆமா, வாவ் சூப்பரா இருக்குல்ல. மேலே பர்பிள், கீழே வந்து அந்த ஹேண்டிலுக்கு ப்ரௌன் பண்ணியிருக்கோமா, செம்மையாக இருக்குப்பா. இந்த காம்படிஷனில் நம்ம தான் வின் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரெனியும் ரியாவும் எப்படி கலர் பண்ண போகிறாங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.